நம்மையும் கூட காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் சுத்தி கொண்டுதான் இருக்கும். பொல்லாதவர்களுக்கும் கொடுமை உள்ளவர்களுக்கும் எங்களை தப்புவித்து எங்களை ரட்சித்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஜெபம் சங்கீதம் 140 முதலாவது வசனம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி. பொல்லாதவன் கொடுமையுள்ளவன் இவர்களுக்கு என்னை தப்புவித்து ரட்சித்தருளும். இந்த பொல்லாதவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு யூதாஸ் காரியோத்தாய் இருக்கின்றான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணித்தவன், 3 இயேசு கிறிஸ்துவோடு ஊழியத்திலே பயணம் செய்தவன், அந்த 3.5 காலத்திலே இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன், அந்த பந்தியிலே கலந்து கொள்ளுகிறான், ராபோஜனத்திலே இருக்கின்றான், அப்பொழுதும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார், இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி கெத்செமனே தோட்டத்திலே காட்டி கொடுக்கின்றான். பிரியமானவர்களே, நம்மை காட்டி கொடுக்கிறவர்கள் நம்மோடு கூட இருக்கிற கூட்டத்திலே இருக்கிற ஒருத்தன் தான் காட்டி கொடுப்பான். நம்மோடு கூட பயணிக்கின்றவர்கள் தான் நமக்கு துரோகம் செய்கின்றவர்களாக இருப்பார்கள். நான் நம்பவே இல்லை அவங்க இப்படி செய்வாங்கன்னு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு சமயம் வரும். பிரியமானவர்களே, அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது அவர்கள் சர்பத்துக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சர்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று 3 வசனத்திலே பார்க்கிறோம். இந்த பாம்பு இருக்கிறதே தெரியாது, நம்ம கூட வந்திருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க. அப்படிதான் யூதாஸ் பாம்பை போல சுற்றி கொண்டு இருந்தான். நம்மோடு கூட சுற்றி இருக்கிறவர்கள் சில பாம்புகளை போல இருப்பார்கள். 2, அந்த பாம்பின் குணம் என்னன்னு பார்க்கும்போது அதோடைய டங் வந்து ஸ்பிளிட் டங்காக இருக்கும், அதோடைய நாவு 2 பிரியும். 2 பேசுகின்றவர்கள், அ டிசீட்ஃபுல் டங் என்று சொல்லப்படக்கூடிய வஞ்சகமான ஒரு நாவை வைத்திருக்கின்றவர்கள், பேசியே நம்ம நாசம் பண்ணிடுவாங்க, மோசம் போக்கிடுவாங்க. பிரியமானவர்களே, அவருடைய பேச்சுக்கு விழாமல் இருக்க நம்மை காத்து கொள்ள கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றேன். அவங்களுடைய விஷம் எங்கே இருக்கின்றது என்று படித்தோம், நாவின் அடியிலே இருக்கின்றது என்று. அங்கே கிளான்ஸ் இருக்குமா, அந்த கிளான்ஸ்லிருந்து தே வில் ஸ்பிட் தேர் பாய்சன் என்று சொல்லி தேவைப்படும்போது அந்த பாய்சன் அப்படி கக்குவார்கள். பிரியமானவர்களே, கக்கும்பொழுது நாம் மடிந்து போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி விடுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற ஜெபமாய் நாம் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். 6 வசனத்திலே பார்க்கும்பொழுது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்றேன், கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவிக்கொடும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாசை போல நம்மையும் கூட காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் சுத்தி கொண்டுதான் இருக்கும். பொல்லாதவர்களுக்கும் கொடுமையுள்ளவர்களுக்கும் எங்களை தப்புவித்து எங்களை ரட்சித்து நீர் பாதுகாத்து கொள்ளும் என்று ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நாம் துவங்குவோம். குட் மார்னிங்.